हेलो फ्रेंड्स इनकी नाम और लंच व्लॉग दा पाक पोरो काय पोटा सांबार पनीटे सादम वड़िके पोरे इन द सिंपल लंच मट्टा इनकी ना सादम ओला पोटटे एक्चुअली वेलीले मळे पेर मारी इरुक्कनाल उंगलुक्कु तेरियल अदु फ्लैश ऑन पन्नी काट्रेन सादम ओला पोटाच्चु साइडल वंदु पयिर ओलैयुम पोट्टिरुक्केन इप्पो रेंडुमे रेडी आगुरदुक्कुल्ल नम्म वेजिटेबल्सलाम कट पन्निरलाम इंद कुट्टी व्लॉगल ना उंगलुक्कु चिन्ना चिन्ना किचन टिप्सलाम तरेन உங்களுக்கு அதே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க இதுக்கு பதிலாக எனக்கு வேறு எதுனா தெரியும் அப்படின்னா கூட எங்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போது நான் முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இல்லையா. இப்போ நான் ரெண்டே ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பேசிக்கலி நான் சோம்பேறியும் கூடன்றதுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு முள்ளங்கி சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ முள்ளங்கியை கட் பண்ணி ரவ்வோண்டு சால்ட்டு ரொம்ப ரவ்வோண்டு சால்ட்டு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அது ஒரு கப்லேயோ இல்லை தட்டுலேயோ ஒரு ஒரு பக்கம் சாய்ச்ச மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க கெட்ட தண்ணியெலாம் சூப்பராக வடிஞ்சு வந்துடும். வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அலசிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வதக்கிக்கோங்க. அது ஒரு மாதிரி லேசான ப்ரௌனாக மாறும், ரொம்ப டார்க்காக இல்லை, பங்கங்கே கோடு கோடாக விழும். விழுந்த உடனே நீங்கள் அதை குழம்புல போடலாம். அது நம்ம வதக்கிட்டதுனால ஹாஃப் குக் ஆயிடுது இல்லையா, ஸோ கொதிக்கும் போதே போடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கோல்டு பிடிக்கிறதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ முள்ளங்கி அப்போ எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு சூப்பராக கிடைச்சிடும். அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, சவுச்சவ் சவுச்சவ் அதே மாதிரி வெறும் சவுச்சவ் போட்டு சாம்பார் வைக்காதீங்க. அது வந்து டேஸ்ட் இல்லாத ஒன்று இல்லையா, ஸோ அது போட்டு வச்சா சாம்பார் கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்து சவுச்சவ் போட்டு நாங்கள் வச்சா சவுச்சவ் அந்த வெஜிடபிள் எடுத்துக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை சட்னியாக அரைச்சி கொடுங்க. நீங்கள் அதை சட்னியாக அரைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் அதை இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ சப்பாத்திக்கோ ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்க இல்லையா. ஸோ அது சவுச்சவனே தெரியாத மாதிரி அதை சூப்பராக சட்னியாக அரைச்சி கொடுத்துடலாம். ரெசிபி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். சவுச்சவ் சட்னி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம எதாவது பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா காய் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஷேப்பில் நான் போட்டு ட்ரை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு டைம் டேஸ்ட்டு மாறும் அப்படின்றது எனக்கான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு பொரியலில் வந்து குட்டி குட்டியாக போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ சாம்பாரில் அப்படி தான், கேரட் நிறைய பேர் நீட்டாக போடுவாங்க, நிறைய பேர் ரவுண்டாக போடுவாங்க, நிறைய பேர் குட்டி குட்டியாக போடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போது கேரட்டும் கட் பண்ணி முடிக்க போகிறேன். அச்சுச்சோ, அதுக்குள்ளே சாதம் பொங்கி வந்துடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பயிரும் அதே மாதிரி சைடில் கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ பயிர் வெந்தோடனே கடைஞ்சிக்கலாம். நாங்கள் எப்போவுமே பயிரை சட்டியில் போட்டு தான் கடைவோம். இந்த குக்கரே இருக்குங்க, அது பேச்சுக்கு தான் இருக்குது. அடுத்தது எண்ணெய் ஊற்றி இது சாம்பார் செய்ய தயாராகிட்டோம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டு வதக்க போகிறோம். வதக்கி கொஞ்சம் ஹாஃப் பாதி வதங்கினா போதும். வதங்கிட்டதும் நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கலாம். நாங்கள் என்னுடைய அம்மா வீட்டில் எப்படி சமைப்போம்னா, பயிர் மிளகாத்தூள்லாம் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகணும். ஏன்னா இது எல்லாமே நீர் காய்கறிகள் இல்லையா, உடனே வெந்து போயிடும். ஆனால் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் வதக்கி தான் செய்வோம். எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்குது. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். பயிரையும் ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்கிடணும், ஏன்னா பயிர் அடி டக்குன்னு பிடிச்சிரும். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டு, ராக் சால்ட் போட்டுக்கிட்டு, அடுத்து மிளகாத்தூளியும் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். அப்படியே அதே டைமில் நம்ம சைடில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன், என்னென்னா கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது இப்போ கொஞ்சம் அதிகமாக கொதித்தாலும் கரைஞ்சி போயிடும் குழம்புல. ஸோ ஒரு கொதி வந்த உடனே நம்ம நிறுத்திடலாம். ஓகேவா.
இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலை மல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் பெருங்காயத்தூள் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் மாமனாருக்கு லஞ்சு தான் பேக் பண்ணணும். சாதமும் சாம்பார் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். சிம்பிள் லஞ்சு தான் இன்றைக்கி. அவர் இங்கே பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் நாங்கள் டெய்லியும் மதியமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவோம். காலையிலவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாதம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து குழம்பு தான். எங்கள் மாமனாருக்கு மாங்காய் போட்டு எந்த குழம்பு வச்சாலும் பிடிக்கும். அவருக்காகவே தான் மாங்காய். மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் போட்டு குழம்பு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச். சாதம், சாம்பார், அப்புறம் அவருக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்காக ரெண்டு பிஸ்கெட்டும் ஒரு ஆப்பிளும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் வீடியோ. பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.